गुरुभ्यो नमः इरुपतिनात् श्लोकम् एवमुक्तो ऋषि केसगुडाकेसेन भारत सेनयोरुभयोर्मध्ये स्थापयिद्वारदोत्तमम् போர் துவங்க இருக்கின்ற அந்த தருணத்தில் அர்ஜுனன் பகவானிடம் ரதத்தை இரண்டு சேனைகளுக்கும் இடையில் நிறுத்துமாறு கூறுகின்றான் பிறகு அதைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் ஏன் அவ்விதம் கேட்கிறான் என்ற காரணத்தை அர்ஜுனனே கூறுகின்றான் துர்புத்தி உடைய துரியோதனனை மனம் மகிழ்விக்க அவன் பக்கம் நின்று பிறகு அவர்களில் எவர் தன்னுடன் போர் புரியப் போகிறார்கள் என்பதையும் பார்க்க விரும்புவதாக கூறுகின்றான் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகங்கள் மிகவும் முக்கியமானவை காரணம் அர்ஜுனன் அந்த நிமிடம் வரை மிகவும் தெளிவாக இருக்கின்றான் கௌரவர்களை தான் எதிரியாக கருதி தாங்கள் அநீதி இழைக்கப்பட்டதையும் அவன் தர்மயுத்தம் செய்ய வந்ததையும் பற்றியும் சிறிதளவும் அவனுக்கு சந்தேகம் இல்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் மனதில் மனநிலை மாறப்போகின்றது ஆகவே இவை முக்கியமான ஸ்லோகங்கள் அதற்கு பிறகு இந்த இருபத்தி நான்கு மற்றும் அடுத்த இருபத்தி ஐந்தில் மீண்டும் சஞ்சயன் திருத்ராஷ்டிரனிடம் பேசுகின்றான் ஸ்லோகத்திற்குள் சென்றால் சஞ்சய உவாச்ச சஞ்சயன் பேசினான் ஏவ ரிஷிகேச குடாகேசேன பாரத பாரத என்பது பரதகுலத்தில் வந்தவனே இது திருத்ராஷ்டனை குறிக்கின்றது ஏவம் உக்துவா ஏவம் என்றால் இவ்விதம் உக்துவா என்றால் கூறிய பிறகு யார் யாரிடம் கூறிய பிறகு கேசோ பகவானிடம் குடா கேசேன இங்கு குடா கேசேன என்பது அர்ஜுனனை குறிக்கின்றது குடாகேசன் என்றால் உறக்கத்தை வென்றவன் என்று பொருள் அதாவது எப்பொழுதும் அலர்ட்டாக இருக்கின்றான் என்பது பொருள் அர்ஜுனன் பகவானிடம் ரதத்தை இரண்டு சேனைகளுக்கும் நடுவில் நிறுத்துமாறு கூறிய பிறகு இரண்டாவது வரியில் சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் உபயோகோ இரண்டு சேனையோ இரண்டு சேனையோகோ சேனைகளுக்கும் மத்தியே நடுவில் ஸ்டாபயத்வா நிறுத்தப்பட்டது அது எப்படிப்பட்ட ரதம் ரதோத்தமம் உத்தமமான மேலான ரதம் இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தை முழுமையாக பார்த்தால் ஏ திருத்ராஷ்டிர மன்னனே இவ்விதம் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் கூறிய பிறகு இரண்டு சேனைகளுக்கும் நடுவில் அந்த மேலான ரதம் நிறுத்தப்பட்டது இனி இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் பகவான் எங்கு நிறுத்தினார் நிறுத்திய பின் என்ன கூறினார் என்று வரப்போகிறது அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி